அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா May 5 மற்றும் 6 இரண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்திருக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும் விதமாக சில வினாக்களை நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதில் தெரியுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பொருளாதார சுதந்திர குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு. ஆக்சுவலாக வந்துட்டு பொருளாதார சுதந்திர குறியீடு 2023 வெளியிடப்பட்டிருக்கு. அதில் வந்து முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்த சிங்கப்பூர். இவங்க தான் வந்து இந்த பொருளாதார சுதந்திர குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இரண்டாம் இடம் யாருன்னா சுவிட்சர்லாந்து, மூன்றாம் இடம் அயர்லாந்து. இது என்ன சார் பொருளாதார சுதந்திர குறியீடு அப்படின்னா, அந்த பொருளாதாரத்தில் அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரமாக அவங்களால முன்னேறி இருக்க முடியுது அப்படின்றத ஒரு வெளிப்படையாக சுதந்திரமாக ஒரு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த பொருளாதார சுதந்திர குறியீடு. ஓகேங்களா? அதில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னா 131வது இடத்துல இருக்குது. கடந்த ஆண்டில் 120 ப்ளஸில் இருந்துச்சு, 125 26லேயோ இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அதில் கடைசி இடத்துல இந்த இதில் யார் இருக்காங்கன்னா வடகொரியா இருக்காங்க. வடகொரியாவுக்கு முன்னில் வெனிசுலா இருக்காங்க. சரி ஓகே சார், இது வெளியிட்டது யார் அப்படின்னா த ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன், அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. 177 நாடுகளை அனலைஸ் செய்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் என்பது யூஎஸ்ஏவை சார்ந்தது தான். ஓகேங்களா? இது எதை வந்து அனலைஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் ஆட்சி, அரசாங்கத்தினுடைய அளவு, ஒழுங்குமுறை, செயல்திறன், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இதை வந்து வெளியிடுகிறார்கள். ஓகேங்களா? இந்தியாவில் இந்த ஆண்டு உருவாகிய மோகா அப்படின்ற ஒரு புயலுக்கு பெயர் வைத்த நாடு. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? மோகா புயல் இந்தியாவில் வந்து இந்த ஆண்டில் உருவாக்கக்கூடிய முதல் புயல் எதுனா இந்த மோகா புயல் தான். இந்த மோகா புயலுக்கு எந்த நாடு இப்போ பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஏமன் அப்படின்ற நாடு தான் வந்துட்டு பெயர் வைத்திருக்கிறார்கள். இதை பற்றின டீட்டெயில் வந்து பாருங்கள். இது வந்து இந்தியாவில் இந்த ஆண்டுக்கான 2023க்கான முதல் புயல்னு சொல்லப்படுகிறது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வங்காள விரிகுடால தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோகா என்பது என்ன அப்படின்னா ஒரு அரபி மொழி சொல். இதற்கான பொருள் என்ன சார் அப்படின்னா பருவகாலம், நிகழ்வு மற்றும் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய வங்கக்கடல் அந்த அருகே வந்து நகர்ந்து மியான்மரை நோக்கி இந்த புயல் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுகிறது. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, மருந்து பொருட்களை தயாரிப்பதற்கான பிரத்யேக தொழில் பூங்கா எங்கே அமையுள்ளது? மருந்து பொருட்களை தயாரிப்பதற்கான பிரத்யேக தொழில் பூங்கா வந்து எங்கே அமையிருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இந்த விழுப்புரம். ஓகேங்களா? விழுப்புரத்தில் தான் அமையிருக்குது. ஓகேங்களா? விழுப்புரத்தில் திண்டிவனம். ஓகேங்களா? எத்தனை ஏக்கர் சார் அப்படின்னா 111 ஏக்கர், 155 கோடி செலவில் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களால் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது உலக சுதந்திர பத்திரிகை குறியீடில், உலக சுதந்திர பத்திரிகை குறியீடில் என்ன விருதுகளில் எத்தனை வந்து ஈரான் பெண்கள் வந்து பெற்றிருக்காங்க? உலக சுதந்திர பத்திரிகை விருது இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை வந்து ஈரான் பெண்கள் வந்து பெற்றிருக்காங்க? இது என்ன சார் உலக சுதந்திர பத்திரிகை விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பல தடைகள் இருக்கும் சில இடங்களில் வந்து இப்போ இந்த இதை வந்து மீறி இதை வெளியிடக்கூடாது அப்படின்றத நாட்டில் வெளிப்படையாக இருந்தால் கூட அதையும் மீறி சில செய்திகளை வந்து வெளியிடுவங்க தான் இந்த விருது வந்து சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து இப்போ இந்த ஆண்டிற்கான ஈரானை சார்ந்த எத்தனை பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 3 பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈரானில் வந்து இந்த தலிபான்கள் அவங்க இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து பல ஹிஜாப் பிரச்சனை. ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா தலிபான்கள் அப்படின்றது ஆப்கானிஸ்தான், பட் வந்து ஹிஜாப் என்பது இந்த ஹிஜாப் பிரச்சனை வந்து அதிகமாக எங்கே வந்துச்சு அப்படின்னா ஈரானில் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அதை வெளியிடக்கூடாது அப்படின்றது அரசாங்கத்தினுடைய பெரிய ஒரு ரோலாக இருந்தது. அரசாங்கம் வந்து ரொம்ப அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதையும் மீறி இந்த ஈரானை சார்ந்த 3 பெண்கள் என்னென்னா நிறையா வந்து பொதுவெளியில் இந்த இதை பற்றின செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருந்தாங்க. ஸோ அவங்க தடைகளை மீறி இந்த ஆண்டிற்கான செயல்பட்டனால இந்த ஆண்டு 3 பெண்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. யார் யார் நம்ம பார்க்கலாம். இதை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா யுனெஸ்கோ. தடைகளை மீறி துணிச்சலாக செயல்படுவோர் யார் யார் அப்படின்னா நிலோபர் ஹமேதி அப்படின்றவங்க, இலாஹா முகமதி அப்படின்றவங்க, நர்கஸ் முகமதி அப்படின்றவங்க. இந்த 3 பேர்த்துக்கு தான் வந்து இந்த ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாஷா அமினி யார் சார் அப்படின்னா இந்த ஹிஜாப் கட்டுப்பாடுகளை எதிர்த்து இது பண்ணும்போது மரணம் அடைந்த ஒருவங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது முதல் குளோபல் செஸ் லீக் போட்டி எங்கே நடைபெற்றது? முதல் நடைபெறுகிறது ஆக்சுவலாக
முதல் குளோபல் செஸ் லீக் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய். ஓகேங்களா, இது வந்து இப்போ தான் வந்து இந்த ஆண்டு தான் வந்துட்டு இந்த குளோபல் செஸ் லீக் போட்டி அறிமுகம் செய்யப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து எப்போ இருந்து எப்போ சார் நடக்குது அப்படின்னா June 21 to July 2 வரை நடைபெறுகிறது. மொத்தம் அணிகள் எவ்வளோ அப்படின்னா 6 அணிகள் வந்து பங்கேற்குன்னா 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதில் பங்கேற்க முடியும். அப்போ ஒரு அணியில் வந்து ஒரு ஐகானிக் வீரர், 2 வீரர்கள், 2 வீராங்கனைகள் பங்கேற்பாங்க ஒரு அணியில். ஓகேங்களா, மொத்தம் 6 அணி. ஸோ அப்போ அந்த 6 அணிகளில் ஒவ்வொரு அணியிலுமே 5 வீரர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்றத கான்செப்ட். ஐகான் வீரர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பு உலகின் தலை சிறந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, இப்போ மேக்னஸ் கால்சன் அவங்களாம் இருக்காங்கன்னா தலை அந்த மாதிரி ஐகான் வீரரை கொண்டிருக்கும். ஓகேங்களா, இதை நடத்தும் வாய்ப்பு சர்வதேச செஸ் சம்மேளனம் மற்றும் டெக் மகேந்திரா இவங்க தான் அதை நடத்துகிறாங்க. அடுத்தது 6வது கொஸ்டின், ஆசிய வளர்ச்சி வங்கியின் எத்தனையாவது கூட்டம் வந்து நடைபெறுகிறது? ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய எத்தனையாவது கூட்டம் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56வது கூட்டம். ஓகேங்களா, 56வது கூட்டம் தான் நடைபெறுகிறது. எத்தனையாவது கூட்டம்? 56. இதை பற்றின டீட்டெயில்ஸ் பாருங்கள். எங்கே சார் நடைபெற்றுச்சு அப்படின்னா தென்கொரியாவில். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன? ரீபவுண்டிங் ஆசியா, ரெக்கவர், ரீகனெக்ட் அண்ட் ரீஃபார்ம்ஸ் என்பது. இப்போ நம்மளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, 2070 ஜீரோ கரி அமில வாயுவை வந்து வெளியேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சார், இதை ஏன் சார் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த மாநாட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அவங்களும் வந்து இதை சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இதை மறுபடியும் பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி பற்றி நம்ம பார்க்கறனால அது எப்போ உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து இந்த ஆண்டுகளில் அடிக்கடி கேட்கப்படுவாங்க. 1966 December 19 இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே சார் இருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸில் மணிலா மாண்டலுயோங் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இதனுடைய தலைவராக இப்போ யார் செயல்பட்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னா மசட்சுகு அசகாவா என்பவர். இதனுடைய மொத்த உறுப்பு நாடுகள் வந்து இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 68 நாடுகள் நம்ம பார்த்துட்டோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது. அடுத்தது 7வது கொஸ்டின், அதிகம் சம்பாதிக்கும் வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள வீரர் யார்? அதிகம் சம்பாதிக்கும் வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் யார் சார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா கிறிஸ்டியானா ரொனால்டோ அவர் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எத்தனை கோடி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1110 crore இவர் வந்து வச்சுருக்கிறாரு. இவர் வந்து போர்ச்சுக்கல் வீரர். இவர் எந்த வீரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவர். ரெண்டாம் இடம் லயோனல் மெஸ்ஸி அவர்கள். இவர் எவ்வளோ சற்று தான் குறைவு, 1063 crore வச்சுருக்காரு. ஓகேங்களா, ஒரு 50 crore தான் குறைவு. இவர் என்னன்னா அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர். இந்த கிளியான் பாப்பேன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா 983 crore 3rd இடத்துல இருக்க இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா, இது வந்து என்ன சார் ஒரு வருடத்தில்? ஓகேங்களா, மொத்த அமௌண்ட் இவங்ககிட்ட இருக்கிறது கிடையாது. கடந்த 2022 மட்டுமே இவங்க இவ்வளோ தூரமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்க. இது வந்து வெறும் போட்டியில் மட்டும் கிடையாது, விளம்பரங்களாக இருக்கட்டும், மலம் அந்த மாதிரி லீக்ஸ் ஓப்ப க்ளோஸ் லீக்ஸ் ஆக இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்களை சேர்த்து தான் அதை பண்ணப்படுகிறது. இதை வெளியிடுவது யார் அப்படின்னா போப்ஸ் இதழ், நம்மளுக்கு தெரியும் பிரபலமான உதழ். இவங்க 10 பேருக்கான பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது எஸ்இஓ வெளியுறவு அமைச்சர்கள் கவுன்சில் கூட்டம் எங்கே நடைபெற்றது? இந்த எஸ்இஓ அப்படின்றது நம்மளுக்கு சாங்காய் கூட்டமைப்பு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். ஓகேங்களா, கோவாவில் தான் நடைபெற்றுச்சு. கோவாவில் பெனவுலி அப்படின்ற இடம். ஓகேங்களா, பெனவுலி அப்படின்ற இடத்துல நடைபெற்றுச்சு இந்த எஸ். இதுக்கு வந்து இந்தியா வந்து சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புக்கு வந்து இந்தியா வந்து ஹெட்டாக இருக்குது அப்படின்றது இப்போ நம்மளுக்கு தெரியும். இதற்கான அஃபீஷியலான மாநாடு வந்து கோவாவில் வந்து ஜூலையில் நடைபெறப் போகிறது. அதற்கான முன்னாடி ஒத்திகை மாதிரி வந்து வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வந்து இப்போ அங்கே நடந்திருக்குது. ஓகேங்களா, இந்த எஸ்இஓ மாநாட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம அதில் ஆசிய வளர்ச்சி அவங்க வந்து 1966 அப்படின்றத பார்த்தோம். ஸோ எஸ்இஓ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 June 15. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது? சீனா பீஜிங். இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் எப்போ இணைஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தான் 2017 இணைகிறாங்க. இதனுடைய தலைமை இயக்குநராக ஜாங்மிங் அப்படின்றவர் இருக்கிறார். ஓகேங்களா, நம்ம வந்து போன வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி கரண்ட் வயசில் பார்த்தோம் இந்த வெளியுறவு எஸ்இஓனுடைய பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கூட்டம் வந்து புதுடெல்லியில் நடந்ததாக பார்த்தோம். இப்போ என்ன வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் கோவாவில் நடந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, 9வது கொஸ்டின், அதிக கடன் பெறும் மாநிலங்கள் பட்டியலில் அதிக கடன் பெறும் மாநிலங்கள் பட்டி எந்த மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குன்னா நம்ம கண்ண மூடி போடலாம், தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடு தான் வந்து அதிக கடன் பெறக்கூடிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 3rd வருடமாக முதலிடத்தில் இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கணும். இதை வெளியிட்டது யார் அப்படின்னா ஆர்பிஐ. ஆர்பிஐ நம்மளுக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1935 அப்படின்றது. இப்போ உங்கள் ஆர்பிஐனுடைய கவர்னர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா,
இப்போ 2022-23 ஓராண்டில் 68,000 கோடியை வந்து தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2020-21 87,977 கோடியும் 2021-22 87,000 கோடியும் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதை விட வந்து இந்த கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் வந்து இப்போ தமிழ்நாடு தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஆந்திரா வந்து 2ஆம் இடம் வைக்கிறாங்க, 51,860 கோடியிட. மகாராஷ்டிரா வந்து 50,000 கோடியில் 3ஆம் இடம் வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின், எத்தனை பயனாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் திட்டத்தை ஓய்வூதியம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100,000 பேருக்கு 100,000 பேருக்கு வந்து இந்த தொகையை வந்து வழங்குறாரு. கிட்டத்தட்ட 6ஆம் தேதி தான் இதற்கான ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த 6ஆம் தேதியான இதில் தான் வந்து இவர் வழங்குறாரு. ஓகேங்களா. அப்போ இதன் மூலமாக இந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை எவ்வளவாக உயருது அப்படின்னா 35.8 லட்சமாக உயர்கிறது. இந்த ஆண்டில் வந்து இந்த ஓய்வூதியத்திற்காக வந்து எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க பட்ஜெட்டில் அப்படின்னா 5,346 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. இவர் வந்து இது கொண்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம், துணை நான் முதல்வன் திட்டம், இதற்காகவும் சில அமௌண்ட்டுகளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். மைதேயி அப்படின்ற சமூகம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மணிப்பூர், மைதேயின்ற சமூகம் மணிப்பூர். இப்போ ஏன் சார் இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து அங்கே பழங்குடியின சமூகத்திற்கும் இந்த மைதேயி சமூகத்திற்கும் வந்து இடையே வந்து கலவரம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூர் மக்கள் தொகையில் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மைதேயி அப்படின்றவங்க 53% இருக்கிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, தங்களே வந்து இந்த எஸ்டி பட்டியல் பழங்குடியினர் பட்டியலில் சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்த நாகா குதி அப்படின்ற ஆல்ரெடி பழங்குடியினராக இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த மணிப்பூரில் 40% இருக்காங்க, அவங்க வந்து இவங்களுக்கு தரக்கூடாது, இவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு அது பெரிய இடைஞ்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்புக்கும் இடையே வந்துட்டு இது சண்டை, போர் சண்டை மாதிரி கலவரம்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதில் இந்த மைத்தேயி குறிப்பிட வந்து இந்து மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகா குதி இவங்க வந்து என்ன, இவங்க வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. மணிப்பூரினுடைய கேபிட்டல் என்ன, இம்பால். நம்மளுக்கு முதல்வராக யார் இருக்கா, பிரேன் சிங் அப்படின்றவர் இருக்கார். அடுத்தது நம்ம இந்த காரல் மார்க்ஸ் அப்படின்றவர் நம்மளுக்கு தெரியும், சமூக சீர்திருத்தவாதி, நிறையா மூலதனம் அப்படின்ற ஒரு புக்கெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. இந்த கம்யூனிஸ்ட் அப்படின்றதுல வந்து இந்த காரல் மார்க்ஸ் என்பவர் மிகப்பெரிய சித்தாந்தங்களையெல்லாம் வந்து இவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தெரியும். இவர் வந்து எப்போ சார் பிறந்திருக்கார் அப்படின்னா 5 May 1818 பிறந்தார். ஜெர்மனியில் பிறந்தார். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது அமெரிக்காவில் வந்து டெக்சாஸ் அப்படின்ற மாகாணம் வந்து இந்திய நிறுவனங்களை அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறதாக ஒரு வந்து ரிப்போர்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது வந்து அமெரிக்காவின் மாகாணங்களில் பல மாகாணங்கள் இருக்குது, அதை வந்து டெக்சாஸ் மாகாணம் அதிக பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 4.25 லட்சம் பேருக்கு வந்து வழங்கியிருக்குது இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 163 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அங்கே வந்து எவ்வளோ 3.2 லட்சம் கோடி வந்து அங்கே புழக்கத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. இதை வெளியிட்டது யாருன்னா இந்திய வீரர்கள், அமெரிக்க மண் ரிப்போர்ட் வெளியிட்டவங்க. அடுத்தது ஒரு டே பார்க்கலாம். உலக மகப்பேறு உதவியாளர் தினம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உணவின் தரம் குறித்து நுகர்வோர்கள் புகார் அளிக்க தமிழ் டிஎன் ஃபுட்டு சேஃப்டி கன்சியூமர் ஆப் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உணவினுடைய தரம், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே உணவு வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான வெப்சைட்டும் தொடங்கியிருக்காங்க, www.foodsafety.tn.gov.in. ஓகேங்களா. வெளியிட்டது உணவு பாதுகாப்புத்துறை. அடுத்தது கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு 2023. அதாவது இதை வெளியிட்டது கோல்டுமேன் என்விரான்மெண்ட் ஃபவுண்டேஷன். இது வந்து பசுமைக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது. ஓகேங்களா. இந்த ஆண்டில் வந்து யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அலெக்சாண்ட்ரா கோரஃப் முண்டுருகு பிரேசிலை சார்ந்தவர், டெலிமா சிலாவாகி இந்தோனேஷியாவை சார்ந்தவர், டெரோ மஸ்டோனென் ஃபின்லாந்தை சார்ந்தவர், சிலெக்வா மும்பா ஜாம்பியாவை சார்ந்தவர், டயான் வில்சன் யூஎஸ்ஏ, ஜாபர் கிசில்காயா துருக்கியை சார்ந்த, இவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இந்தோ ஆஸ்திரேலியா விருது. இந்தோ ஆஸ்திரேலியா விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, ஆர்காடினுடைய நவாபாக இருக்க முகமது அப்துல் அலி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை வழங்குவது இந்தோ ஆஸ்திரேலியன் அசோசியேஷன். ஓகேங்களா. அடுத்தது இங்கிலாந்து மன்னராக இளவரசர் சார்லஸ் வந்து பொறுப்பேற்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரை வந்து மன்னர் 3ஆம் சார்லஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த ராணி எலிசபெத் வந்து செப்டம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், இறந்திருந்தாங்க செப்டம்பர் 8. ஸோ இதில் அவங்க வந்து இப்போ இந்த வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயத்தில் இந்த இங்கிலாந்து மன்னர் வந்து சார்லஸ் வந்து பொறுப்பேற்கிறார்கள். அது லண்டனில் இருக்குது என்பது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.